எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன்று நாங்குநேரி பை எலெக்ஷன்ஸ் வந்து இன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 227 நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வந்து ஷெட்யூல் ஹேஸ் பீன் கிவன் பை எலெக்ஷன் கமிஷன். அந்த ஷெட்யூல் படி தேர்தல் அறிவிப்பு, தட் இஸ் நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து 23/9/2019. வேட்பு மனு தாக்கல் ஆரம்பம் 23/9/2019. வேட்பு மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் 30/9/2019. வேட்பு மனு பரிசீலனை 1/10/2019. வேட்பு மனுகள் திரும்ப பெற கடைசி நாள் 3/10/2019. தேர்தல் நாள் 21/10/2019. வாக்கு எண்ணிக்கை 24/10/2019. ஸோ இந்தியா இந்த ஷெட்யூல் படி நாங்குநேரி பை எலெக்ஷன் வந்து நடக்கப்படும். நாங்குநேரி பை எலெக்ஷனில் த ஆர்ஓ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து த டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸர், தட் இஸ் மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர், தேர்தல் நடத்தும் அலுவலராகும். அவர் பேர் வந்து மிஸ்டர் எம் நடேசன். இந்த தொகுதியில் 3 ஏஆர்ஓஸ் இருக்காங்க, அசிஸ்டண்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ். அதில் பிரின்சிபல் ஏஆர்ஓ வந்து தாசில்தார் நாங்குநேரி, ரெகுலர் தாசில்தார் நாங்குநேரி. அடிஷ்னல் இன்னும் 2 ஏஆர்ஓஸ் வந்து பிஏ டு டிஎஸ்ஓ ஒருத்தர், ரெண்டாவது பிடிஓ பிளாக் பஞ்சாயத்து நாங்குநேரி. ஸோ 3 ஏஆர்ஓஸ் இருக்காங்க, ஆனால் அதில் பிரின்சிபல் ஏஆர்ஓ வந்து தாசில்தார் நாங்குநேரி இருப்பாங்க. ஸோ நாமினேஷன்ஸ் வந்து ஆர்ஓ அண்ட் பிரின்சிபல் ஏஆர்ஓ நாங்குநேரி தாலுக் ஆஃபீஸில் ரிசீவ் பண்ணுவாங்க. அதுக்கு தேவையான நோட்டிஃபிகேஷன் வந்து மண்டே மார்னிங், தட் இஸ் 23rd மார்னிங் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் இப்போதுக்கு, தட் இஸ் 1/1/2019 குவாலிஃபைங் டேட்டா வந்த எலக்டோரல் ரோல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ரோலு படி மொத்த பாப்புலேஷன் வந்து 256,414. ஸோ அதில் மேல் ஓட்டர்ஸ் வந்து 1,27,025. திஸ் இஸ் த மேல் ஓட்டர்ஸ். அண்ட் ஃபீமேல் ஓட்டர்ஸ் இஸ் 1,29,385. அதர்ஸ் ஆர் 4. ஸோ நவ் அன்டில் த லாஸ்ட் டேட் ஆஃப் நாமினேஷன், இப்போ அடிஷன் டிலிஷன் வந்து வி வில் பி அக்செப்டிங். ஸோ இப்போ கூட இப்போ நான் லாஸ்ட் இப்போ ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லியிருந்தேன், எலக்டோரல் வெரிஃபிகேஷன் ப்ரோக்ராம் இப்போ நடந்து கொண்டு வந்திருக்கு. இது வந்து நாங்குநேரி தொகுதியில் இப்போ பை எலெக்ஷன் போகிறதுனால ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க். பிகாஸ் நிறைய பேர் வந்து கடைசி நேரத்தில் வந்து என் பேர் விட்டு போயிருக்கு, பேர் வரலன்ற ஒரு கம்ப்ளைண்ட் வரும். இப்போவே நம்ம வந்து ரோலில் பேர் இருக்கான்றது நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஆன்லைன் வெரிஃபிகேஷன் பண்ணலாம், ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணலாம், இல்லை உங்களை பிஎல்ஓவை பார்த்துட்டு அந்த ரோலில் இருக்கான்றது கூட வெரிஃபை பண்ணலாம். ப்ளீஸ் வெரிஃபை. ஸோ இந்த வெரிஃபிகேஷனும் போயிட்டு இருக்கு, 39 வரைக்கும். அதே மாதிரி நமக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் நாமினேஷன் கூட அப் டு த லாஸ்ட் டேட், இன்க்ளூஷன் அடிஷன் டிலிஷன் வில் பி கேரிட் அவுட். ஸோ இப்போ கூட ஏதாவது அடிஷன்ஸ் அண்ட் டிலிஷன்ஸ் இருந்தால் நீங்கள் பப்ளிக் கேன் அப்ளை. ஸோ ரெஸ்ட் ஆஃப் இட், இப்போ சின்ஸ் த அனௌன்ஸ்மெண்ட் ஹேஸ் கம், மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வில் பி இம்ப்ளிமெண்டட் ரைட் ஃப்ரம் டுடே. ஸோ இப்போதுக்கு நம்ம லைக் லாஸ்ட் டைம் எம்பி எலெக்ஷனில் பண்ண மாதிரி என்டையர் 10 அசம்பிளி செக்மெண்ட்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ ஆல் ஓவர் த டிஸ்ட்ரிக்ட் 30 எஃப்எஸ்டிஸ் அண்ட் 30 எஸ்எஸ்டிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் 30 இருக்கும். ஸோ அட் எனி கிவன் பாயிண்ட் 1 ஃப்ளையிங் ஸ்குவாட் டீம் வில் பி ஃபங்க்ஷனிங். அதே மாதிரி 30 எஸ்எஸ்டிஸ் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அட் எனி கிவன் பாயிண்ட் 10 அசம்பிளி செக்மெண்ட்டில் ஒரு எஸ்எஸ்டி டீம் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இந்த முன்னாடி வந்து தேவைப்பட்டால் வி கேன் இன்க்ரீஸ் த நம்பர்ஸ் ஆல்சோ. And video surveillance team and video viewing team, they have been set up. And the rest of it will go in the due course, we will be having it. 299 booths are there, polling stations are there in Nangunere. So 299 booths, 36 is vulnerable and marked pannirukku. So adhukku theviyana arrangements also we will be doing it. I request SP to sit. த்ரூஅவுட் த டிஸ்ட்ரிக்ட், ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸ் படி பை எலெக்ஷன் எப்போவுமே இருந்தாலும் அந்த டிஸ்ட்ரிக்டில் மொத்தமாக மாவட்ட பூரா கோட் ஆஃப் கான்டாக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் இப்போது ஃப்ளையிங் ஸ்குவாட் அண்ட் எஸ்எஸ்டிஸ் வந்து மாவட்டம் பூரா நம்ம அப்பாயிண்ட் பண்ணுவோம். 36 இந்த நாங்குநேரி கான்ஸ்டிடுவன்சிங்க மொத்தம் 299, அதில் 292 மாவட்ட காவல்துறை இருக்குது, 7 வந்து பார்த்திங்கன்னா மாநகர காவல்துறையில் இருக்குது 7 வாக்குச்சாவடிகள். இதில் இருக்கக்கூடிய 292 4 உட்கோட்டத்துக்குள்ளார வருதுங்க.
சேரன் மகாதேவி உட்கோட்டத்தில் ஒரு 28, நாங்குநேரி உட்கோட்டத்தில் 195 வாக்குச்சாவடிகள், தாளையுத்த அதாவது ஊரக உட்கோட்டம் அதில் 54, வள்ளியூரில் 15. அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடிகள், ஒரு வாக்குச்சாவடி வைத்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 90 இடங்கள் இருக்குது, இரண்டு வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய இடங்கள் 43, மூன்று வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடியது 9, நான்கு வாக்குச்சாவடிகள் அது வந்து 12 இடங்கள், 5 வாக்குச்சாவடி 5 இடம், 7 வாக்குச்சாவடி 1 இடம், 9 வாக்குச்சாவடி 1 இடம். மாவட்ட காவல்துறையில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் எண்ணிக்கை. இந்த வாக்குச்சாவடிகளில் பதட்டமான வாக்குச்சாவடி ஏற்கனவே 36 இருக்கிறது. திரும்பவும் மேப்பிங்னு சொல்லுவாங்க, வல்னரபிள் மேப்பிங், அது இப்போ தற்காலிகமாக இருக்கக்கூடிய அசம்பிளிக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டு திரும்ப மேப்பிங் பண்ணிவிட்டு ரெவன்யூ அஃபிஷியல்ஸ் அண்ட் அதர் அஃபிஷியலாக மேப்பிங் பண்ணி அதிகப்படுத்துறதுக்கும் அதிகமும் ஆகலாம், இல்லை மாறுபடவும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து மாவட்ட காவல்துறையை பொறுத்தவரை இருக்கக்கூடிய தகவல்கள். போலீஸுக்கு எலெக்ஷன் கண்ட்ரோல் ரூம் உண்டுங்க. அது போலீஸுக்கான எலெக்ஷன் கண்ட்ரோல் ரூம் மாவட்ட காவல் அலுவலகத்திலேயே செயல்படும். அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கலெக்டரேட் இருக்கக்கூடிய அலுவலகத்துலேயும் இப்போ கண்ட்ரோல் ரூம் எங்கே ரெவன்யூவில் எங்கே இப்போ கண்ட்ரோல் ரூம் வருதோ அங்கேயும் வந்து காவல்துறை சார்பாக ஆட்கள் இருப்பாங்க. மாவட்டம் முழுவதுங்க 7 பூத் இருக்குங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் பாராளுமன்ற தொகுதி எப்படி கோஆர்டினேட் பண்ணுவோம் அதே மாதிரி தான். எலெக்ஷன் டைமில் நம்ம லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண மாதிரி கண்ட்ரோல் ரூம் வந்து இங்கே செட்டப் பண்ணுவோம், இங்கே கலெக்டரேட்லேயே பண்ணுவோம். அண்ட் வந்து கம்ப்ளைண்ட் யூனிட் வந்து வி வில் செட்டப் இன் நாங்களே தாலுக் ஆஃபீஸ் ஆல்சோ. ஸோ சி விஜில் மூலமாக லாஸ்ட் எலெக்ஷன் டைமில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது, நம்ம அட்டெண்ட் கூட பண்ணோம். ஸோ சி விஜில் சாஃப்ட்வேர் மூலமாகவும் அந்த 1950 காண்டாக்ட் சென்டர் நம்பர் மூலமாகவும் கம்ப்ளைண்ட்ஸை வரும். யூஸ்வலி நம்ம இந்த டிஃபேஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் தான் நிறைய இருந்தது. நமக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வீல் ஹாவ் 1 or 2 days டு ரிமூவ் த டிஃபேஸ்மெண்ட்ஸ் ஆன் பப்ளிக் அண்ட் பப்ளிக் ஸ்பேசஸ். ஸோ அது இப்போ நம்ம லோக்கல் பாடி சொல்லிட்டு வீல் பி ஸ்டார்டிங் டு டூ தட் ஒர்க். பட் எனி கைண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வி வில் பி செட்டிங் அப் கண்ட்ரோல் யூனிட். நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ண மேலே ஐ வில் கிவ் யூ டீட்டெயில்ஸ் அபவுட் த கம்ப்ளைண்ட். இல்லை நமக்கு 36 வல்னரபிள் தான். வல்னரபிள் அண்ட் கிரிட்டிக்கல்னு சொல்லி ரெண்டு விதமான பூத்ஸ் இருக்கும். ஸோ அதில் கிரிட்டிக்கல் இல்லை, வல்னரபிள் பூத்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. வி வில் திஸ் கேன் பி இன்க்ரீஸ்ட் ஆல்சோ. இப்போ நம்ம போக போக அந்த அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு மேப்பிங் பண்ணி வி கேன் ஈவன் இன்க்ரீஸ். ஸோ அந்த வி வில் டிசைட் அட் த டைம். எனவே மெஷின்ஸை பொறுத்த வரைக்கும் இவிஎம்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் லெவல் செக்கிங் முடிச்சிருக்காங்க. பெல் இன்ஜினியர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவர் லாஸ்ட் வீக்கே வந்து எஃப்எல்சி முடிச்சிருக்காங்க. இப்போதுக்கு நம்மக்கிட்ட 719 பேலட் யூனிட்ஸ் ஆர் தேர். 719 பேலட் யூனிட்ஸ் வந்து எஃப்எல்சி முடிஞ்சு ரெடியாக இருக்குது. கண்ட்ரோல் யூனிட் வந்து 589 கையில் இருக்குது. விவிபேட் வந்து 585. ஸோ இது வந்து இப்போது எஃப்எல்சி முடிஞ்சது. பேஸ்ட் ஆன் நாமினேஷன்ஸை பார்த்துட்டு பியு பேலட் யூனிட் அதிகமாக தேவைப்படுதான்றது வி வில் பி டிசைட். இல்லை நாங்குநேரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே ஆர்ஓ ஏஆர்ஓ அங்கே இருந்தால் அவருக்கு வசதியாக இருக்கும். ஸோ அங்கே வி வில் ஹாவ் தாசில்தார் ஆஃபீஸ்லேயே வி வில் ஹாவ் போட்டு. இன்றைய தினம் வெளியிடப்பட்ட இந்திய தலைமை தேர்தல் வெளியிடப்பட்ட நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுடைய தேர்தல் நடத்தும் அலுவலராக நியமிக்கப்பட்டு என்னுடைய பெயர் எம் நடேசன். இந்த தேர்தலுடைய வேட்புமனு தாக்கல் வருகின்ற 23/9/2019 என்று ஆரம்பமாகிறது. அந்த தேர்தல் வேட்புமனுக்கு நேரமானது 11 முதல் மாலை 3 வரை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஃபோன் நம்பர்ஸில் அப்புறம் டிஸ்பிளே. சரி, ஓகே.